நம்மால நம்ம அருகில் இருக்கிற நட்சத்திர தொகுதிக்கு செல்ல முடியுமான்னு கேட்டால் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். வாயேஜர் விண்கலம் 1977 புறப்பட்டு இன்னும் நம்ம நட்சத்திர தொகுதியே முழுமையாக கடக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அருகில் இருக்கும் ஆல்ஃபா சென்டூரிக் நட்சத்திரத்துக்கு செல்லணும்னா 4.2 billion கடக்க வேண்டும். அதை கடக்கிறதுக்கான எரிபொருளும் காலமும் நம்மகிட்ட இல்லாதது தான் உண்மை. படங்களில் காட்டுறது போல பிளாக் ஹோல் வார்ம் ஹோல் சாத்தியமானால் சில காலங்களிலேயே நம்ம அருகில் இருக்கிற நட்சத்திர தொகுதிக்கு செல்லலாம். ஒயிட் ஹோல் வார்ம் ஹோல் சாத்தியமானு கேட்டால் 10 முன்பு வரை தேரிட்டிக்கல் வடிவில் இருந்த பிளாக் ஹோலை நாம் ஃபோட்டோ எடுத்து அதை உறுதி செஞ்சுருக்கிறோம். அதுபோல் ஒயிட் ஹோல் வார்ம் ஹோல் இனிவரும் காலங்களில் கண்டுபிடிக்கப்படலான்னு நம்புகிறாங்க. பிளாக் ஹோலை பற்றி முந்தைய காணொளியிலே நம்ம பேசிட்டோம். அதனால் ஒயிட் ஹோல் வார்ம் ஹோல் பற்றி இந்த காணொளியில் காணலாம். ஒயிட் ஹோல் இருப்பதற்கான முதல் தேதி பிக் பேங் பெருவெடிப்பே ஒரு ஒயிட் ஹோல் மூலம்தான் நடைபெறுதுன்னு சிலர் நம்புகிறாங்க. அதற்கான ஆய்வுகளும் இப்பொழுது போயிட்டு தான் இருக்குது. அதிக மாஸ் கொண்ட ஒரு ஸ்டார் வெடித்து சிதறும் பொழுது பிளாக் ஹோலாக மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் பிளாக் ஹோலும் அது வாழ்நாள் முடிவில் வெடித்து சிதறும் பொழுது ஒயிட் ஹோலாக மாறிடுன்றது இன்னொரு தேரி. அதிக கிராவிட்டியால் ஈர்க்கப்படும் பொருளானது பிளாக் ஹோலின் வழியாக ஈர்க்கப்பட்டு ஒயிட் ஹோலின் வழியாக அது தூக்கி வீசப்படுன்றது இன்னொரு தேரி. ஒரு கேலக்சியில் இருக்கிற பொருளானது பிளாக் ஹோலின் வழியாக ஈர்க்கப்பட்டு வார்ம் ஹோலின் மூலம் டிராவல் செய்து ஒயிட் ஹோல் மூலமாக மற்றொரு கேலக்சியை ரீச் ஆகுன்றது இன்னொரு தேரி. ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் கிளாத் மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் சன் நியூட்ரான் ஸ்டார் பிளாக் ஹோல் அதோட மாசுக்கு ஏற்றாற்போல் ஃபேப்ரிக்கை பெண்ட் பண்ணும். அந்த நிலையத்தான் நம்ம ஸ்பேஸ் டைம்னு சொல்கிறோம். இங்கே டைம்ன்றது 4th dimensionனை குறிக்குது. நம்ம சூரியனில் இருந்து பக்கத்து ஸ்டாரான ஆல்ஃபா சென்டோரியை ரீச் பண்ணுறதுக்கு 4.24 billion எடுத்துக்கும். அங்கு செல்வதற்கான எரிபொருளும் காலமும் இல்லாததால் எதிர்காலத்தில் ஸ்பேஸ் டைமை மடித்து பூமிக்கு அருகே ஒரு பிளாக் ஹோல் மூலமாக ஈர்க்கப்பட்டு வார்ம் ஹோல் மூலமாக ட்ராவல் செய்து ஒயிட் ஹோல் மூலமாக ஆல்ஃபா சென்டோரியை ரீச் பண்ணலான்ற ஒரு கருத்தை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.